வீரபாண்டிய கட்டு போங்க தெரியுமா 2021ல OTTல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம் மாரா. இந்த படத்துல மாதவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், சிவதா, மௌலி, அபிராமி, அலெக்சாண்டர் பாபு ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் திலீப் குமார், மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான். பிரமோத் பிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 2015ல மலையாளம்ல வந்த சார்லி படத்தோட ரீமேக் தான் மாரா. மலையாளம்ல துல்கர் அண்ட் பார்வதி பண்ண கேரக்டர்ஸ்ல தான் தமிழ்ல மேடி அண்ட் ஸ்ரத்தா பண்ணிருக்காங்க. ஸ்ரத்தா சின்ன வயசுல பஸ்ல போகும்போது ஒரு சிஸ்டர் சொல்ற கதையை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரெஸ்டரேஷன் வர்க்காக சில பிளேசஸ்க்கு போறாங்க. அப்ப ஒரு கோஸ்டல் டவுன்ல ஸ்ரத்தா சின்ன வயசுல கேட்ட கதைய பெயிண்டிங்ஸா வரைஞ்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த பெயிண்டிங்ஸ வரைஞ்சது யாரு அப்படின்னு தேடி போற ஸ்டோரி தான் மாரா. அந்த தேடல்ல வர நிறைய சுவாரஸ்யமான பீப்புள் அண்ட் இன்சிடென்ட்ஸ தொகுத்து வழங்கியிருக்காங்க. இவங்க இப்படி தேடிட்டே இருக்கும் போது ஒரு வீட்டுல வந்து ஸ்டே பண்றாங்க. அந்த வீடு ஃபுல்லா இவங்க கேட்டு ஆச்சரியப்பட்ட ஸ்டோரிய வால் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த பெயிண்டிங்ஸ் மேலயும் அதை வரைஞ்சவர் மேலயும் ஒரு இனம் புரியாத அட்ராக்ஷன் வருது ஸ்ரத்தாக்கு. அந்த பெயிண்டிங்ஸோட கிரியேட்டர் தேடி போறதும் அவரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அண்ட் லாஸ்டா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் மியூசிக் சொல்லலாம். ஜிப்ரானோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம மனசை வருடுற மாதிரி மியூசிக் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிலிம் ஃபுல்லா வர ஆர்ட் அண்ட் பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சினிமாட்டோகிராஃபி பட்டையை கிளப்பியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் கிளாரிட்டியா இருக்கு. தினேஷ் அண்ட் கார்த்திக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓவரால் இது ஒரு கலர்ஃபுல் மூவி. கிளைமாக்ஸ் சீன் ரொம்பவே டச்சிங்கா இருக்கு. படத்தோட நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா ஸ்லோவா போற மாதிரியான ஒரு ஃபீல் படம் ஃபுல்லாவே இருக்கு. அபிராமிக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லாத ஒரு கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே டிராகிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு பெரிய மைனஸா நான் நினைக்கிறது என்னன்னா துல்கர் அண்ட் மேடியை கம்பேர் பண்ணும்போது துல்கர் கிட்ட இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் கரிஸ்மா மாதவன் கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு தோணுச்சு. பொதுவா ரீமேக் பிலிம்ஸ்னாலே கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். ஒரிஜினல் பிலிமோட எசன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம படத்துல கொண்டு போகணும். ரொம்ப ஆகாமோகம் இல்லைனாலும் ஒரிஜினல் பிலிம்க்கு ஜஸ்டிஸ் பண்ற பெரிய பொறுப்பு டைரக்டர்ட்ட இருக்கு. அந்த வகையில காஸ்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். சார்லி பார்க்காம ஸ்ட்ரைட்டா மாரா பாக்குறீங்கன்னா இட்ஸ் அ பிரீசி ஸ்லோ மூவி வித் லாட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் தான் சொல்லணும். ரிலாக்ஸ்டா சோஃபால உட்காந்து என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு படம் மாரா. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வேறொரு ரிவ்யூ டைம்ல உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ வெண்பா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபீனிக்ஸ் யுஎஸ்ஏ. தேங்க்யூ. Please like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.